கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களை இயேசுவின் இனிதான நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இதன் மூலமா உங்களை சந்திப்பதை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால இயேசுவை மாற்றுகிற ஊழியம் ஆரம்பித்து 10 வருடங்களை கடந்து 11வது வருடத்துக்குள்ள நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். கர்த்தர் கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம் இது. தேவனுடைய ராஜ்யம் என்பது அது பெரியது, அது உலகம் முழுவதும் பரவி கொண்டிருக்கிற ஒரு பெரிய ராஜ்யம். அந்த ராஜ்யத்தில் ஒரு சிறிய ஊழியம் செய்யும்படி பரலோகத்தின் தேவன் என்னை முன்குறித்து தெரிந்தெடுத்து அழைத்து அபிஷேகம் பண்ணி அவருடைய ஊழியத்தை இந்த பூமியில் செய்யும்படி என்னை தெரிந்தெடுத்தபடினால் அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஒன்றுக்கு உதவாத என்ன தேவன் தெரிந்தெடுத்ததுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அவருடைய ராஜ்யத்தில் ஊழியம் செய்யும்படி பலமுள்ளவர்கள் இருக்கிறாங்க, ஞானவான்கள் இருக்கிறாங்க, திறமை உள்ள மனிதர்கள்லாம் இருந்து தேவ ராஜ்யத்தை கட்டி வருகிறாங்க. அதுக்காகவும் நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஆனால் ஒன்றுமே இல்லாத என்னையும் கர்த்தர் அழைத்தார், தெரிந்தெடுத்தார், அவருடைய ராஜ்யத்தின் ஊழியம் செய்யும்படி என்னை தெரிந்தெடுத்து ஊழியத்தையும் என் கரத்தில் கொடுத்து இதை செய், என்னுடைய ஊழியத்தை நீ நிறைவேற்று என்று சொல்லி என்னை அழைத்த அந்த கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். இயேசுவை மாற்ற ஊழியமானது ஆரம்பிக்கப்பட்டு 10 வருடங்கள் கடந்து 11வது வருடம் 2003வது வருடத்தில் ஆண்டவர் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார். 3 நாள் என் சமூகத்தில் வந்து காத்துரு என்று சொன்னார். ஆண்டவர், எதற்காக 3 நாள் காத்திருக்கணும்னு நான் கேட்டேன். ஆண்டவர் சொன்னார், நீ என் சமூகத்துக்கு வா, நான் உன் கூட அன்றைக்கு பேசுவேன். அப்படி சொன்னதுக்கு நான் கீழ்ப்படிந்து ஒரு 3 நாள் உபவாச ஜபத்தை செய்யும்படி போயிருந்தேன். அந்த 3 நாள் உபவாச ஜபத்தை செய்யும்போது கர்த்தர் சொன்னார், நீ என்னுடைய ஊழியத்தை செய்ய முழு நேரமாக வா என்று சொன்னார். 2003வது வருஷம் அக்டோபர் மாதத்தில் கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், ஆண்டவரே நான் எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்யணும், சபை ஊழியமா இல்லை எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார், என் நற்செய்தி ஏசாயா எழுதின புஸ்தகம் 61வது அதிகாரம் 1, 2, 3வது வசனத்தை காண்பித்து நீ என் சிறுமப்பட்ட ஜனத்துக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும், அதுக்கு தான் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்ற கர்த்தர் அழைச்சார். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இயேசு உன்னை மாற்றுகிற ஊழியத்தை 2004வது வருடத்தில் ஆரம்பித்தேன். தொடக்க அற்பந்தான், சிறியது தான். ஆண்டவர் கொடுத்த அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து 2004லேருந்து 2006 வரைக்கும் நாங்கள் இருக்கிற பகுதியில் ஒரு சிறு ஊழியமாக ஆரம்பித்தோம். சிறுவர்கள் ஊழியம் ஆரம்பித்தோம், வாலிபர்களுக்கு ஊழியம் ஆரம்பித்தோம், வீட்டு ஜபங்களை செய்து கொண்டு இருந்தோம். 3 வருஷம் அவர் கொடுத்த அந்த ஊழியத்தை உண்மையும் உத்தமமாய் செய்ய கர்த்தர் கிருபை கொடுத்தார். இந்த ஊழியம் கொஞ்சம் வளர ஆரம்பிக்கிறதே நான் அறிந்த பொழுது இந்த ஊழியத்தை 2006வது வருடத்தில் சங்கத்தில் பதிவு செய்யப்பட்டது. பதிவு செய்த பிறகு ஒவ்வொரு ஊழியத்தையும் கர்த்தர் சொன்னபடி செய்து வந்துட்டே இருந்தோம். 2006ல் கர்த்தர் சொன்னார், ஒரு சின்ன ஒரு இடம் தர வாடகை எடுத்து கர்த்தருடைய நாமத்துக்கு அதில் ஜபத்தை நடத்துங்க அவர் சொன்னார். அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வீட்டில் வச்சு நாங்கள் நடத்திட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அது தர வாடகை ஒரு இடத்துல பார்த்து அதை வைத்து நாங்கள் நடத்த கர்த்தர் கிருபை செய்தார். அந்த தர வாடகை வாங்கி அது கூரை போட்டு அதில் பிரேயரை நாங்கள் நடத்த கர்த்தர் உதவி செஞ்சார். அதில் விடுதலை ஜபன்ட்டு ஒன்று நடத்தினோம். அப்போ ஆட்கள் வருவாங்க, சிறுவர்களுக்காக வாலிபர்களுக்காக அந்த இடத்துல அந்த இதில் வச்சு நாங்கள் கூட்டத்தை நடத்திட்டு இருந்தோம். அதில் பலருக்கு அபிஷேகம் பெற்றாங்க, பலருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கர்த்தர் தந்தார், அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தார். இந்த ஊழியங்களை செஞ்சு கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு நாள் நான் அந்த என்னுடைய அந்த ஜப கூரையில் உட்காந்தாங்க, நாங்கள் ஜெபிக்கிற அந்த இடத்துல கர்த்தர் ஒரு நாள் பேசினார். ஜபத்தில் இருக்கும்போது பேசினார், நீங்கள் ஏன் ஒரு குழுவாக இருந்து என்னுடைய சுவிசேஷத்தை கிராமங்களுக்குள்ளே அறிவிக்கக்கூடாது, நீங்கள் அறிவிக்கலாமே அப்படின்னு நான் அப்போ அவர் சொல்லும்போது கேட்டுட்டேன். அதன் பிறகு நான் என்ன பண்ணேன், அந்த வார்த்தைக்கு நான் கொஞ்சம் கீழ்ப்படியாமல் அதை தள்ளி போட்டுகிட்டே வந்தேன். காரணம் என்னென்னா, அப்போ செஞ்சிட்ருக்கும்போது 2006ல் நான் செஞ்சிட்ருக்கும்போது ஊழியத்தில் காணிக்கை வந்து 1500 தான் வரும்.
இதை வச்சுக்கிட்டு வெளி ஊழியத்தை செய்யின்ற ஆண்டவர் சொன்னால் நான் எப்படி செய்ய முடியும்? இது எனக்குள்ள ஒரு கேள்வி. அந்த 1500 ரூபாவில் அதில் ஒரு ஊழியக்காரரை தாங்க சொன்னார். அது மாதிரி அதில் ஒரு 250 ரூபா கொடுத்துருவேன், மிச்சம் ஒரு 250 ரூபா தரவை அடைக்கி போயிடும். 1000 ரூபா இருக்கும், 1000 ரூபா என் வீட்டு சாப்பாட்டுக்கு ஒரு 500 ரூபா கொடுத்துரும். 500 ரூபா வச்சு ஊழியை செஞ்சிட்ருப்போம். பெட்ரோலுக்கு இதுக்கெல்லாம் தேவைப்படும். ஆனால் இதுக்கு அந்த ஊழியத்தை செய்யணும், அதுவும் சுவிசேஷ ஊழியம் செய்யணும்னு சொன்ன ஆண்டவர் சொன்னார். அப்போ அதை செய்யும்போது நீங்கள் இலவசமாக போய் செய்யணும், அதாவது உங்கள் பணத்தை போட்டு அங்கே ஊழியத்தை செய்து முடிங்க அப்படின்னு சொன்னார். அப்போ எனக்கு இருக்குது இந்த சூழ்நிலை, எப்படி செய்ய முடியும்? அதனால் காலத்தை தள்ள ஆரம்பித்தேன். ஆனாலும் ஆண்டவருடைய திட்டம் வாழ்க்கையில் நிறைவேற ஆரம்பித்தது. அவர் சொன்னது நடக்கும், அவர் எதை நினச்சிருக்கிறாரோ அதை அவர் செய்து முடிப்பார். ஏன்னா அவருடைய திட்டம் பெரியது, அவருடைய திட்டத்தை நிறைவேற்றி தருவார். ஒரு நாள் மறுபடியும் நோடு ஜபத்தில் இடைப்பட ஆரம்பித்தார். நான் சொன்னதை நீ செய் என்று சொன்னார். அப்போ தான் சொன்னேன் தேவைகள் ஏராளம். ஆண்டவர் சொன்னார், நான் எல்லாத்தையும் நான் உனக்கு சந்திப்பேன், உனக்கு நான் அதிசயமாக செய்வேன் அப்படின்ட்டு சொல்லும்போது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு இப்போ நான் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டேன், இந்த ஊழியம் செஞ்சு முடிக்க பணம் தேவை, அதுக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுங்க. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அந்த வசனத்தை பிடித்து கொண்டு ஒவ்வொரு சுவிசேஷ கூட்டத்திற்கு இங்கே இருந்து கிராமங்களில் ஊழியம் செய்யறதுக்கு முடிவு செய்தோம். அப்போ இருக்கிற வாலிபர்கள்லாம் கூப்பிட்டு ஒரு ஆலோசனை பண்ணேன். நம்ம இப்படியா ஆண்டவர் செய்யணும்னு சொல்கிற, நம்ம செய்யலாமான்னும் போது கூட இருந்த வாலிபர்கள் சரியானே நம்ம செய்யலான்னாங்க. அதன்படி ஜபநட ஊழியம் செய்ய ஆரம்பித்தோம். ஒரு 20 கிராமங்களை நாங்கள் சூஸ் பண்ணுவோம். அதில் ஒரு சபை, அது இப்போ சுற்றியில் இருக்கிற 20 கிராமத்தில் ஜபநட ஊழியம், கைப்பிரதி ஊழியம், படக்காட்சி ஊழியம், அதன் பிறகு சுகமளிக்க நற்செய்தி கூட்டம், திருச்சபையில் அபிஷேக கூட்டம், இப்படிப்பட்ட ஊழியங்களை நாங்கள் செய்து வந்தோம். அதை ஆரம்பித்த 1 வருஷமும் கர்த்தர் அதை நடத்தினார். 1 வருஷத்துக்கு எப்படியாவது 120-150 கிராமங்களை சந்திக்க கர்த்தர் உதவி செய்தார். ஒவ்வொரு தடவையும் நாங்கள் அந்த ஊழியத்துக்கு போகும்போது கர்த்தர் அதிசயமாய் சந்தித்து வருகிறார். இது வரைக்கும் நாங்கள் 2006 2014 வரைக்கும் 1500 மேற்பட்ட கிராமங்களுக்கு இயேசுவின் நற்செய்தி அறிவித்திருக்கிறோம். கர்த்தர் கொடுத்த பெரிதான கிருபை, அவர் கொடுத்த பலன், அவர் கொடுத்த குழுக்கள், அவர் கொடுத்த ஆசீர்வாதம் எல்லாமே அவர் தான் கொடுத்தார். எல்லாமே நாங்கள் நடத்தி முடித்துட்டு வந்தோம். அது மூலயமா பல திருச்சபைகள் கட்டப்பட்டது. சபை இல்லாத இடத்துல சபையை நிறுவ கர்த்தர் உதவி செய்தார். இப்படி சபைகள் வளர ஆரம்பித்தது, ஆத்துமாக்கள் வர ஆரம்பித்தாங்க. அப்படியே கர்த்தர் செய்ய கிருபை செய்தார். அவருக்கு நாங்கள் சகல மகிமையும் செலுத்துகிறோம். இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது பணத்தினால் மாத்திரம் ஊழியம் நடக்காது, விசுவாசத்தினாலும் ஜபத்தினாலும் தான் ஊழியம் நடக்கும் என்பதை இந்த சுவிசேஷ ஊழியத்தில் நான் கண்டுபிடித்தேன். எந்த சூழ்நிலையிலையும் எப்படியாவது அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். அந்த நாட்களில், பணம் இல்லாத நாட்களில் கர்த்தருடைய ராஜ்யத்தை சுவிசேஷம் அறிவிக்க அந்த நேரத்தில் கர்த்தர் பயன்படுத்தினார். அதன் பிறகு கர்த்தர் எங்களுடைய விசுவாசத்தை பார்த்து பண தேவைகளை அதிசயமாக சந்திக்க ஆரம்பித்தார். ஒவ்வொரு கூட்டத்துக்கு முன்னாடி பணங்களை கொடுத்து ஒவ்வொரு ஊழியத்தையும் ஆசீர்வாதமாக நடத்தி கொடுத்தார். அந்த 2006-2014 வரைக்கும் பல கிராமங்களை, பல மாவட்டங்கள், மொத்தம் நாங்கள் அதிகமாக பின்தங்கிய மாவட்டங்களை நாங்கள் சந்தித்தோம். காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், வேலூர் மாவட்டம், அது மட்டும் இல்லாமல் கும்பகோணம் மாவட்டம், அது மட்டும் இல்லாமல் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதி, ஜவ்வாது மலை, அப்புறமேட்டு தேனி பக்கம், மலைகள் மத்தியில், மலை வாழ் மக்கள் மத்தியிலும் ஊழியம் செய்ய கர்த்தர் எங்களை பயன்படுத்தினார். கர்த்தருடைய நாமம் அங்கே எல்லாம் மகிமைப்பட்டது. கர்த்தருக்கே சகல துதியும் கனமும் செலுத்துகிறோம். கர்த்தர் நாமும் மகிமைப்படட்டும். அதை செய்து கொண்டு வர்ற நேரத்தில் கர்த்தர் மறுபடி ஒரு ஊழியத்தை கொடுக்கிறார். 2007 நாங்கள் இருக்கிற பகுதியில் குடும்ப ஆசீர்வாத ஜபத்தை நடத்தணும் என்று கர்த்தர் சொன்னார். என் கிறிஸ்துவ குடும்பங்க பாதுகாக்கப்பட நீ ஒரு ஜபத்தை நடத்து, அதன்படி குடும்ப ஆசீர்வாதம் என்ற கூட்டத்தை 2007 ஜனவரி இது வரைக்கும் நாங்கள் நடத்திட்டு வருகிறோம். இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்தின் மூலியமாக பல 1000 குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாக இது இருந்து வருகிறது.
பிரச்சனைகள், போராட்டங்கள், தொழிலில் பிரச்சனை உள்ளவங்க இவங்கள் அனைவருக்கும் இது ஆசீர்வாதமாக இருக்கிறது. அதுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். குடும்ப ஆசீர்வாத கூட்டம் நடத்துறதுக்கு எங்கள் இடம் கொஞ்சம் குறுகலாக இருந்ததுனால ஆண்டவர்கிட்ட கேட்டேன், வெளியெல்லாம் ஊழியம் நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம்ப்பா, எங்களுக்கு ஒரு பெரிய இடம் தேவை, எங்களுக்கு கூட்டம் நடத்துகிற ஒரு இடம் வேணும், இந்த 10வது வருஷத்தில் எனக்கு ஒரு அற்புதமான ஒரு இடத்த கொடுங்க அப்படின்னும்போது, நாங்கள் இருந்த அந்த ஊழியத்தின் மேலே பெரிய இடத்துல ஒரு பெரிய ஹாலை கட்ட கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தருடைய நாம மகிமைக்காக ஒரு மனிதன் தேவனுக்காக ஊழியம் செய்யும்போது தேவன் அதை கனப்படுத்துகிறார். ஆசீர்வாதமாக அதை 2016வது வருஷத்தில் அதை பிரதிஷ்டை செய்ய கர்த்தர் கிருபை கொடுத்தார். அந்த பெர்க்மேன்ஸ் அவர்கள் வந்து அவர்கள் இதை தேவனுடைய நாம மகிமைக்காக இதை திறந்து பிரதிஷ்டை செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தருக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். 2015வது வருடத்தில் கர்த்தர் ஒரு காரியத்தை குறித்து என்னோடு பேசிட்டு இருந்தார். என் ஜனங்கள் கட்டுகளோடு போராட்டத்தோடு செய்வினை பில்லிசூனிய வல்லமைகள் மாட்டிக்கொண்டிருக்கிறாங்க, தொழிலில் ஒரு ஆசீர்வாதம் கிடையாது, சரீரத்தில் வியாதி பிரச்சனைனால் இருக்கிறாங்க, இவர்களுக்காக ஒரு விடுதலை ஜபத்தை நடத்துன்ட்டு சொன்னார். ஆண்டவரே, எப்படிப்பட்ட விடுதலைன்னா, என் ஜனம் கஷ்டப்படுறாங்க. எரேமியா எழுதின புஸ்தகம் 30வது அதிகாரம் 8வது வசனம் சொன்ன வார்த்தையின்படி, நான் அவனுடைய நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடி உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன். இனி அந்நியர் அவனை அடிமை கொள்வதில்லை. அப்போ என் பிள்ளைங்க கட்டுகளோடு போராட்டத்தோடு இருக்கிறாங்க, இதற்காகவா நான் சிலுவையில் சுமக்கணும், இதுக்காகவா நான் கஷ்டப்பட்டேன், என் மக்களை விடுதலை பண்ணு, நான் உன் கூட இருந்து வருகிற மக்களுக்கு அற்புதம் செய்வேன் சொன்னான். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், இப்போ இருக்கிற கூட்டத்தை நடத்திட்டு தான் இருக்கோம், யார்ப்பா கட்டுகளோடு வருவா, அதுவும் நான் ஒரு கிராமத்துக்குள்ளே இருக்கேன், இங்கே தேடி வருவாங்களா? அவர் சொன்னார், நான் அனுப்புவேன். ஆண்டவர் பாருங்க, அவர் சொன்னதை செய்யும் பொழுது அவர் அனுப்புவார். தாம் பிள்ளைங்க கஷ்டப்படுறவங்களை சரியாக அனுப்புகிற ஒரு ஆண்டவர். 2015 ஜூன் மாதத்தில் ஜேசிஒய் டெலிவரன்ஸ் சென்டர் என்று ஒன்று ஆரம்பித்தோம். கட்டப்பட்ட மக்களுக்கு, வியாதியில் இருக்கிற மக்களுக்கு, பாவத்திலும் அசுத்தத்திலும் மாட்டிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்கிற ஒரு ஊழியமாக ஆரம்பித்தோம். முதலாவது ஒருத்தர் விடுதலை பெற வந்தாங்க, அப்படி 1, 2 வந்துச்சு, அப்படி 3 வந்துச்சு, விடுதலை அடைய அடைய அது பரவ ஆரம்பிச்சது. ஆனால் இந்த நாள் வரைக்கும் தமிழ்நாட்டில் பல பகுதியிலிருந்து, பல மாவட்டங்களிலிருந்து, சில நேரத்தில் நம்முடைய கர்நாடகாவிலிருந்து, ஆந்திராவிலிருந்து பலர் வந்து விடுதலை பெற்று போய் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறது. பலதரப்பட்ட மக்கள் வராங்க, பலதரப்பட்ட சபை மக்கள் வராங்க. அவங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன், 3 விதத்தில் அவங்க விடுதலைக்குள்ளே நாங்கள் நடத்துகிறோம். இதன் மூலமே பல தரப்பட்ட மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. 2015 ஆரம்பித்து இது வரைக்கும் 300க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுட்டு போகிறாங்க. கர்த்தர் சொன்னதை செய்கிற கர்த்தர். அவருடைய பாரம் ஏக்கலாம், அவருடைய பிள்ளைங்க சந்தோஷமாக இருக்கணும், அவருடைய பிள்ளைங்க சமாதானமாக இருக்கணும், அவங்க பிள்ளைங்க மகிழ்ச்சியோடு இருக்கணுன்றதுக்காகத்தான் இந்த ஆண்டவர் விரும்புகிறார். அவருடைய விருப்பத்தை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். அவர் சொன்னார், நீ மனுஷனுக்காக ஊழியம் செய்வதை விட்டு எனக்காக ஊழியம் செய். வேதத்தின்படி எனக்கு ஒருவன் ஊழியம் செய்வானானால் பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஆண்டவருடைய ஊழியத்தை இது வரைக்கும், இந்த 2018வது வருடம் வரைக்கும் அவர் சொல்லுகிற ஒவ்வொரு திட்டத்தின்படி நாங்கள் செய்து வருகிறோம். அவர் என்ன நினைக்கிறார், அவர் எதை விரும்புகிறார், அதை செய்கிறோம். எங்களுடைய விருப்பத்தையோ தேவ பிள்ளைகளுடைய விருப்பத்தை இந்த ஜேசியோவில் நான் செய்வது கிடையாது. காரணம், அவருடைய விருப்பம் என்ன, அவருடைய விருப்பம் இந்த பூமியில் என்ன செய்யணும், அதை செய்யும்படி தான் கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். இதுக்கு தான் எங்கள் ஊழியக்காரங்களையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். அதன்படி நாங்கள் அதை செய்து கொண்டு இருக்கிறோம். தேவநாமம் மகிமைப்பட்டு கொண்டே இருக்கிறது. இன்னும் நீங்கள் வர்ற நாட்களில் ஆண்டவர் செய்த அற்புதங்கள் எல்லாம் நாங்கள் ஒரு வீடியோவாக எடுத்து நாங்கள் உங்களுக்கு காண்பிப்போம். நீங்கள் பாருங்கள், எப்படி ஆண்டவர் அற்புதம் செய்கிறார், எப்படி விடுதலை பெற்றுக்கொள்கிறாங்க, எப்படி சுகத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. வருகிற இதில் வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறத நீங்கள் உணருவீங்க.
அது மட்டும் கிடையாது, 2005 சமூக பணிகளையும் நாங்கள் செஞ்சுட்டு வருகிறோம். 3 விதத்தில் செய்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு எங்களால் முடிந்தது ஃபீஸ் கட்டுவோம். காரணம் என்னென்னா, அவங்க படித்து நல்ல நிலைமைக்கு வந்தால் அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால் அப்படி ஒரு காரியமும், அந்த பிள்ளைங்களுக்கு பேக் வசதி பேகுகள்லாம் வாங்கி கொடுத்து படிப்புக்கு வேண்டிய உபகரணங்கள்லாம் வாங்கி கொடுக்குறோம். 2வது, மழை காலத்தில் வயதானவர்களுக்கு பாய் பெட்ஷீட் வாங்கி கொடுக்குறோம். அவங்க நல்லா இருக்கணும், அவங்க தூங்கும்போது. இந்த காரியத்தையும் செய்கிறோம். கிறிஸ்மஸ் அன்று புத்தாடைகளை வாங்கி நாங்கள் கர்த்தருடைய பிறந்தநாளை கௌரவிக்கிறோம். கர்த்தர் நாமத்துக்காக இதுவரைக்கும் இது பொறுமையாக இருந்து பார்த்து வருகிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்காக நான் கர்த்தரை சோத்தரிக்கிறேன். இந்த ஊழியத்துக்காக நீங்கள் தினமும் 5 இந்த ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. போராட்டம் நிறைந்த இந்த ஊழியம், அந்தகார இருள்களும் பாதாளத்தின் வல்லமைகளும் போராடி தன்னுடைய பிள்ளைகள் விடுதலை ஆகக்கூடாதுன்ற அவன் எரிச்சலோடு போராடுறான். அதன் மத்தியில் நானும் என்னுடைய குடும்பம் மற்றும் உடன் ஊழியர்கள் இணைஞ்சு இதை செய்து கொண்டு வருகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டு வருகிறது. இன்னும் அதிகமாக பல தர மட்ட மக்களுக்கு விடுதலை கொடுக்கிற ஊழியமாக இது எழும்பும்படிக்கு எங்களுக்காக உங்களுடைய ஜபத்தில் ஒரு 5 ஜபம் பண்ணுங்க. இந்த ஊழியத்தை முற்று முடிய செய்து முடிக்க கர்த்தர் கிருபை கொடுக்கும்படி, எங்களுக்கு விரோதமாய் போராடுகிற அந்தகார ஆவியின் வல்லமிலிருந்து நாங்கள் விடுதலையோடு ஊழியம் செய்யும்படி கர்த்தர் கிருபை செய்யும்படி எங்களுக்காக ஜெபிங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து இந்த தேசத்தில் உயர்வாக உயர்ந்த இடத்துல உங்களை வைத்து கனப்படுத்துவார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்தின் மேல் தங்கும்படி நான் இந்த நேரத்தில் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால உங்களை ஆசீர்வதிக்கிறேன். எந்த பலவீனங்கள் போராட்டங்கள் இருக்குமானால் இந்த நேரத்தில் நசரனாக இயேசுவின் நாமத்தில் உங்கள் குடும்பத்தை விட்டு விலகும்படி நான் கட்டளை கொடுக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை பாதுகாப்பார் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.